என் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் நான் பிரமீனா பேசுகிறேன் என்னுடைய மூணு இன்டர்வியூஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இன்டர்வியூக்கெல்லாம் முன்னாடி என்னை ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க அதில் நான் புடவை கட்டியிருப்பேன் அதில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து இந்த இன்டர்வியூவில் நான் சொல்ல மறந்துட்டேன் அதனால் உங்களுக்காக சொல்ல மறந்த கதைங்கிற பேரில் இப்போ நாங்கள் ஒலிபரப்பு பண்ண போகிறோம் நீங்கள்லாம் கேட்டு ரசிக்கணும் ரசித்து உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க சரியா நான் காத்துக்கிட்டே இருப்பேன் உங்கள் கமெண்ட்ஸுக்காக என்ன பாய் நெக்ஸ்ட் டிவி நியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நான் உங்கள் பிரேமிளா ஞாபகம் இருக்கா என்னோடைய வாழ்க்கை பயண நிகழ்ச்சியை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்களெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவோ பாராட்டு தருவிச்சீங்க அப்போ அதை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்போ நீங்கள் எல்லாேரும் கேட்டிங்க எப்போ நீங்கள் திருப்பி வருவீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்க நான் என்ன சொன்ன உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு நாள் நான் வருவேன்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே இப்போ வந்துட்டேன் பார்த்தீங்களா எப்படி கரெக்டா இவ்வளோ நாளாக நான் யுஎஸ்ஐயில இருந்தேன் நைன்டீன் எயிட்டி நைன் நான் யூஎஸ்ஐக்கு போயிட்டேன் கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் என்னுடைய சொந்த ஊர் திருச்சி என் தாத்தா பேர் சவர்ராஜ் பிள்ளை அவர் ரயில்வே டாக்டராக இருந்தார் எங்கள் அப்பா பேர் அமல்தாஸ் அம்மா பேர் சுசிலா என் அண்ணா பேர் சீசர் அது அடுத்தாப்பில் நான் என்னுடைய தங்க ஸ்வீட்டி என் தம்பி பிரபு அவரு எங்க அப்பாவுடைய மாமா பையன் சுச்சில வந்து நான் ஹோலி ரெடிமஸ் ஒரு ஸ்கூல்ல படித்தேன் அதுக்கப்புறம் பிலோமி நாசுங்கிற ஸ்கூல்ல படித்தேன் எல்லாம் சின்ன வயசுல ஒரு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் அந்த ரேஞ்சு தான் அந்த டைம்ல என்னுடைய மனம் கவர்ந்த ஆசிரியர் புஷ்பா டீச்சர் அவர் ஆசிரியர் மட்டும் இல்லை எங்களுடைய ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்னுடைய ஃபேமிலி மெம்பர் இன்றைக்கும் நான் மறக்க முடியாது நான் இப்போது அமெரி அமெரிக்கா வந்து சென்னை உடனே முதல்ல அவங்க காலில் விழுந்து நான் ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் என்னுடைய வெக்கேஷனே ஸ்டார்ட் பண்ணேன் மற்ற சிவாஜி கணேஷன் அவருடைய ஃபோட்டோ தான் அவருடைய ஃபோட்டோவை தான் எங்கள் தாத்தா கொடுக்குற பத்து காசு மிக்சர் பொட்டலத்துக்காக கொடுப்பாரு இல்லைனா பஸ்ஸில் போய் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிக்கோன்னு சொல்லுவார் அந்த காசை அப்படியே சேவ் பண்ணி மிக்சர் வாங்காமல் பஸ்ஸில் போகாமல் நட போய் அப்படியே நம்ம ஊரில் சொல்லுவாங்களே பெட்டிக்கடை கடை அந்த பெட்டிக்கடையில் நிறுத்தி பத்து காசை அப்படியே போய் அந்த சின்ன சின்ன ஃபோட்டோவாக கட் பண்ணுவேன் நிறைய ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி என் புக்கு எல்லா புக்குலேயும் சிவாஜி சார் ஃபோட்டோ தான் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் வச்சுருப்பேன் நான் சி சினிமாவில் ஆர்வம்னு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் டான்ஸ் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பேன் மாதிரி டான்ஸ் ஆடுவேன் ஐ மீன் தவலை கட்டிட்டோ இல்லைனா சின்ன ஒரு ஷீட்டை நடுவில் மடிச்சுட்டு ஒரு ட்ராமாலாம் பண்ணிட்டுருப்பேன் அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் சினிமாவில் நடிக்கிறோங்கிற சத்தியமாக அந்த ஆர்வம் இல்லைன்னா அது சினிமாவுக்கு நமக்கு ரொம்ப தூரம் ஆக்சுவலி அதெல்லாம் இல்லை அப்புறம் அது கலை ஆர்வம் எப்போவுமே இருந்துட்டு எங்கள் வீட்லேயும் நான் ஒருத்தி தான் கொஞ்சம் ஸ்கூலில் டான்ஸ் ஆட சொன்னால் உடனே பால் போலவேன்னு அப்படி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவேன் மாறியது நெஞ்சோன்னு ஆடிடுவேன் சொன்ன உடனே அப்படி கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுவேன் வைக்கவே பட ஆடாது டான்ஸ் ஆடணும் மட்டும் எஸ்பெஷலி சுசலாமா பாட்டு அப்புறம் அந்த டைமில் வந்த படங்களுடைய பாட்டுகளுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவேன் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் அது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது அதுவும் நான் சின்ன வயசில் கொஞ்சம் அழகாக இருப்பேன் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை ரொம்ப அழகாக இருப்பேன் என்ன சும்மாவது அப்படி அம்பாள் மாதிரி நிற்க வச்சு நடுவு நிற்க வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸ்கூலில் அவ வந்து நடுவில் நின்றுனாலே போதும் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அழகா இருப்பேன் அப்பா வந்து மெடிக்கல் லைன்ல இருந்தாங்க ஏன்னா தாத்தா டாக்டரா இருந்தனால அப்பாவும் டாக்டரா இருந்தாங்க எல்எம்பி டாக்டர் அப்பா வந்து டிபி சானிட்டோரியத்துக்கு சப்ளை பண்ற டோன் அப்படிங்கிற ஒரு மருந்து தயாரிச்சாரு அதை வந்து டிபி சானிட்ட சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா அதுல ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா அதுல பிசினஸ் ஆக்சுவலி எனக்கு அப்ப லீவ் ஃபுல் லீவில் ஐ மீன் தமிழ்ல சொல்லுவாங்க அரையாண்டு பரீட்சை எழுதணே ஒரு சின்ன லீவ் விடுவாங்க அப்பா அப்பா வந்து இந்த பிஸ்னஸ் விஷயமா சென்னைக்கு போகிறதா சொன்னாங்க நான் சொன்னேன் அப்பா அப்பா இந்த சிவாஜி சாரை கொண்டு போய் காட்டுங்க எனக்கு வந்து அந்த காலத்து வந்து சிவாஜி சார் கேர் விஜானா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மாதிரி படங்கள் தான் பார்த்துட்டே இருப்பேன் அப்பா அப்பாட்ட கேட்டேன் அப்பா நான் போய் நான் சிவாஜி சார் காட்டுங்கப்பான்னு அப்பா சொன்னா சிவா சார்லாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியுமாம்மா அப்படின்னாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு அதான் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க சரி வா வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் பாவம் நான் எனக்கு சிவாஜியை பார்க்கவே முடியலன்னா அவர் ஐயப்ப சாமி மலைக்கு போயிட்டார் ஆக்சுவலி சூழல் காரணமாக தான் வந்தேன் நான் எங்கள் அப்பா வந்து சென்னைக்கு வந்து ஒரு பாட்னரோட சேர்ந்து அந்த பாட்னர் ரொம்ப ஏமாற்றிட்டாரு அப்பாவை அதனால் பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகி திருச்சிக்கும் போக முடியல போனால் ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்புறம் சென்னையில் பண்ணுறதுக்கு அப்பாவுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது அதனால் அப்பா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது கடைசியாக ஒரு முடிவு பண்ணோம் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க அப்பா மெடிக்கல் லைனில் இருந்ததுனால சைனைடுன்னு ஒரு மருந்து இருக்குது சரி அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டு இறந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிணாங்க முடிவு பண்ணி அன்னைக்கு தான் சாப்பிட்ற நாள் கொ இருந்த கொஞ்சம் காசில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அதோடு கலந்து சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறோங்களா அவங்களுக்கு பல் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்மளாம் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி எல்லாம் சாப்பாடெல்லாம் வந்துருச்சு கேரியரில் அந்த டைம் பார்த்து வீட்டோடைய கதவை தட்டுச்சு யாரோ தட்டுனாங்க போய் திறந்தால் ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார் அவர் சொன்னார் நான் சக்கரபாணி சார் ஆஃபீஸ் வந்து வரோம் எம்ஜி சக்கரபாணி சார் அவருடைய பையனோட ஜோடியாக நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பொண்ணை மூவி செலக்ட் பண்ணுறதா இருக்காங்க உங்கள் பொண்ணை நாங்கள் செலக்ட் பண்ணலான்னு இருக்கோம் நீங்கள் ஆஃபீஸ் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அப்பா சொன்னார் என் பொண்ணை நடிப்பான்னு உங்களுக்கு என்ன அவ்வளோ தைரியமாக கேட்குறீங்க நாங்கள் ஒன்று நடிக்க வைக்கிறதா இல்லையா அப்படின்னு அப்பா சொன்னாங்க அப்பா அவங்க சொன்னாங்க உங்கள் பொண்ணுடைய ஃபோட்டோ அவங்க கிட்ட நீங்கள் கொடுத்துருந்தீங்க உங்கள் பொண்ணு கொடுத்துருந்துருக்கா ஸ்கூலில் வச்சு அந்த ஃபோட்டோவை அந்த ப்ரொடக்ஷன் அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் பார்த்துருக்கார் பார்த்து நல்லா இருக்கே இது ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் மாதிரி இருக்கே நல்லா இருக்கே இந்த குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சினிமா நடிக்க ஆசை இருக்கா அந்த பொண்ணுக்குன்னு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்காங்க இல்லைல்ல அவளுக்கு கலையில் ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னு கேட்டு பார்க்கலாமே நான் வந்து கேட்டிருக்கேன் எங்கள் அப்பா சொல்லிட்டுக்கோ ஆ நாங்கள் டாக்டர் ஃபேமிலி நாங்களும் நடிக்க விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார் அப்போ அவர் சொன்னார் இல்லை சார் இது ஹீரோயின் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது இது எம்ஜிஆருடைய அண்ணன் படம் அவர் பையன் சுகுமாரனோட நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா இருந்துட்டு என்னங்க நம்ம இப்போ எல்லாரும் சார்றது பலா தமிழாவை நடிக்க வைச்சா ஹீரோயினாக நடிக்க வச்சா நம்ம எல்லாரையும் காப்பாத்திரலாமே பிள்ளைங்களை காப்பாற்றலாம் நம்ம இறந்தால் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்களெல்லாம் கொல்ல வேண்டாமே அப்படின்னு எங்கள் அப்பா ரொம்ப மனசு கிடையாது சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் போனோம் போன உடனே ஹீரோயினாக புக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி அந்த படம் வெளியே வரலாம் விடுங்க ஆனால் அப்படி தான் நான் திரையுலகில் நான் நுழைஞ்சேன் அந்த படத்துக்கு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அப்படி அப்படியா வாழடி வாழை அரங்கேற்றம் இதெல்லாம் எனக்கு ஆச்சு இப்படி தான் நுழைஞ்சோம் தமிழ் படம்னு எடுத்துகிட்டால் வாழடி வாழை அந்த வாழடிவாளையில் ரெண்டு வாரம் நான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே அரங்கேற்ற புக் ஆகிடுச்சி அரங்கேற்றம் கோமாதாலம் புக் புக்காயிருச்சு இப்படியே அந்த ஒரே வருஷத்தில் வாழடி வாழ் ரிலீஸ் ஆன அதே வருஷத்துலேயே பதினெட்டு படமும் ஆகி எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இதுதான் இது ஆக்சுவலி நான் மலையாள படத்தில் ஆக்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு படம்னு சொன்னால் மலையாள படம் அது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது கேஜி பார்த்தாரு கற்பகத்தில் நடந்துட்டு இருக்கும்போது கேஜி பார்த்து வாழை வலையில புக் பண்ணார் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒண்ணே சொல்லப்போனால் கரெக்டாக சொல்லப்போனா இதுதான் மலையாள படம்னு சொல்லலாம் அது சேது மாதவன் சார் படம் லைன் பஸ்ன்னு ஒரு படம் ரொம்ப குட்டியாக இருப்பேன் ஒரு பதிமூணு வயசு ரொம்ப குட்டியாக இருப்பேன் அதை பார்த்தா கேஜி நினைச்சாரு ஐயோ இவ்வளோ குட்டியாக ஒரு பொண்ணு ஓடியாடி இருக்காங்க ஆக்சுவலி அவர் நினைச்சது ஜெய்சத்ரா ரோலார் கூட இருக்கலாம் ஏன்னா ஜெய்சத்ரா ரோல் கடைக்குட்டி ரோல் ஸோ நான் அவ்வளோ தான் இருப்பேன் கடக்குட்டி ரோலை தான் புக் பண்ணியிருப்பார் அது எதனால் என்ன ஹீரோயினாக போட்டார்னு எனக்கு தெரியாது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது அப்புறம் ஹீரோயினாக போட்டுட்டார் அவர் அது என்னுடைய பாக்கியமாக தான் நினைக்கணும் அது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதே நேரத்தில் கே பாலச்சந்தர் சாருக்கும் நான் நன்றி சொல்லணும் சொல்லி கொடுத்த திறமை தான் நான் இன்றைக்கி ஆக்ட் பண்ணியிருக்கேன் மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக நடிப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது எல்லாம் சின்ன பிள்ளை தானே நான் அந்த டைமில் எனக்கு ஒன்றும் தெரியாது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட கற்றுக்கிறதுக்குள்ளே ஐயோ நிறைய திட்டு வாங்கியிருக்கு அதை வாழடி வாழையில அந்த படத்தில் ஆயிடுச்சு நடித்ததுக்கு நிறைய இருக்கு அதில் ஒரு சீன் என்னன்னா ஒரு வேலைக்காரி வந்து டீ காஃபி எடுத்துட்டு அப்படி போவா போகணுன்னே அவனு சொல்ல ஏய் இங்க வாடிங்க யாருக்கடி காஃபி எடுத்துட்டு போற அம்மா பெரியமாக்குமா பெரியமா அது யாருடி பெரியம்மா இந்த வீட்டில் உங்க அக்காமா ஓ அவா பெரியா நான் என்ன சின்னம்மாவா குடிநீர் காஃபி எங்க அதுதான் அந்த மாதிரி ஒரு ரவுடி கேரக்டர் ஹீரோயின் அவரை பற்றி சொல்லணும்னா இந்த இன்டர்வியூயே பத்தாதுன்னு விடுங்க ஏன்னா முத்துராமன் சாரே அவர்கிட்ட போய் இன்டர்வியூ கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருனா ஓ இன்டர்வியூ அடுத்த ஷெத்தில வந்து பிரமிளா இருக்கா அவர்கிட்ட ஒரு லைப்ரரியே இருக்கு என்னை பற்றி அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவார் அளவுக்கு அவரை பற்றி ரொம்ப நான் சேகரிச்சுப்பேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவரோடு நடித்ததுனால முத்துராம்சாரும் நிறைய படங்கள் அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் நிறைய கற்றுக் கொடுப்பாரு எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு ரொம்ப பொறுமையாக பேசுவார் வெரி குட் ஜென்டல் மேன் வந்து நிறைய அட்வைஸ்லாம் கொடுப்பாரு இன்கம் டேக்ஸை கரெக்டாக கட்டணுமா உங்கள் அப்பா அம்மா மிஸ் பண்ணிட்டா கூட நீ பார்த்து கட்டுமா அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப பண்பானவர் ரொம்ப அமைதியானவர் ரொம்ப அது எப்படி அவரை பற்றி போடுறதே தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நடிகர் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில் அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்னை எப்படி புக் பண்ணார்ன்னா லைன் பஸ்ன்னு ஒரு படத்துக்காக கர்பன் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்தது அப்போ அப்போ நான் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தேன் ஒரு பதிமூணு பதினாலு வயசு அப்போ அவர் சொன்னார் அசிஸ்டண்ட் கூப்பிட்டு யார் இங்கே ஒரு குட்டி அங்க எங்கேயோ உருண்டுகிட்டு பால் மாதிரி இருக்குது அதை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னார் ஏன்னா அப்படிதான் இருந்தேன் நான் ஒரு பாவடை சட்டை போட்டு குட்டியாக அப்படி குள்ளமாக இருந்தாங்க அவர் சொன்னார் அந்த பாலை கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு அஷ்யோ கேஜி கூப்பிடுறாரு அப்படின்னு நான் சூழ் பெரிய ஹீல்ஸ்லாம் போட்டுட்டு அவர் முன்னாடி போய் அப்படின்னு என்ன சார் கூப்பிட்டிங்களா சார் அப்படின்னு என்னம்மா இன்னும் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் கழட்டதை முதல்ல அப்படின்னா அப்படின்னாலும் அதை கழட்டினேன் அப்புறம் சொன்னார் சரி 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 ஓகே ஓகே போயிட்டு வாமா அப்போ போ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அவர் பார்த்தப்போ அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்கு வண்டி வந்தமான்னு தெரியும் அவர் அவர் படத்தில் என்னை புக் பண்ணுறது தான் ஆரம்பிச்சுருக்காரு அப்படி தான் அவர் படத்தில் புக் பண்ணார் ஆக்சுவலி அரங்கேற்றம் திரைப்படத்தில் வந்து டைரக்டர் சார் இந்த வந்து கதை சொல்ல என் என்னையும் அப்பாவையும் கூப்பிட்டாங்க அப்போ உடனே சொன்னார் இது வந்து ஒரு விபச்சாரியை பற்றிய கதை அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அப்பா உடனே எந்திரிச்சிட்டாரு இல்லை சார் அந்த மாதிரி படத்தில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இல்லை சார் நீங்கள் கதையை கேட்டுட்டு அப்புறம் எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னாரு டேரக்டர் எங்கள் அப்பா சொன்னார் ஓகே அப்படின்னு சார் அப்போ கதை சொன்னார் சொன்னோன்னு எங்கள் அப்பா எந்திரிச்சி டேரக்டர் கையை பிடிச்சி எஸ் சார் என் பொண்ணு நடிக்கிறேன் உங்கள் படத்தில் அப்படின்னு சொன்னார் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அந்த கதை ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருச்சு ஸோ அப்படிதான் அந்த படத்தில் நான் உக்கானேன் அந்த படம் இப்படி ஒன்றும் பெரிய மூத்தவர் ஒன்றும் இல்லை அவர் ரெண்டு மூணு வயசு மூத்தவரு அவ்வளோதான் ஆனால் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பயப்பா சின்ன பையன் மாதிரி இருப்பார் ஏன்னா நான் வந்து பெரிய பொண்ணு மாதிரி ஹீரோயின் மாதிரி காட்டிக்கணுங்கிறதுக்கா நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி நடிச்சிக்குவேன் ஆனால் அவர் ஒன்று அவ்வளோ ஒரு பெரிய வித்தியாசம் வித்தியாசம்ல ஒரு டூ த்ரீ இயர்ஸ் மூத்தவர் அவ்வளோதான் ஐயோ சொல்லவே முடியாது ஆக்சுவலி அரங்கேற்ற படம் வந்தப்போ நானே தியேட்டரில் போய் படம் பார்க்க முடியாது செகண்ட் ரவுண்ட் வரும்போது பதினெட்டு வயசு எனக்கு அந்த டைமில் நான் கொண்டையெல்லாம் போட்டு அப்பவும் பயந்துட்டு தான் போனேன் அந்த போய் நான் பெரிய பிள்ளை மாதிரி உட்காந்து படம் பார்த்தேன் ஏன்னா பெரிய வரவேற்பு அது போய் பார்க்கணும்னு நினச்சேன் அப்பா அந்த படம் பார்க்கக்கூட முடியல அந்த அளவுக்கு ஆரவாரம் அவ்வளோ கிளாப்ஸு அவ்வளோ ஒரு இது ஒவ்வொரு சீன்லேயும் என்னை அப்படி ரசித்தாங்கன்னு அந்த படம் பார்த்த இது அதுவும் இல்லாமல் அந்த படம் எனக்கு பயங்கர அவார்ட்ஸ் வாங்கி கொடுத்துச்சு நம்பவே முடியாத அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் டைரக்டர் பாலசந்தர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய பேர் இப்போ வரைக்கும் எத்தனை படம் நான் இரநூத்தம்பது படம் பண்ணிட்டேன் இன்றைக்கும் அரங்கேற்றத்துக்குள்ள புகழ எந்த படமும் சாதிக்கலை அப்படி ஒரு படம் அந்த படம் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு வசனம் மட்டும் ஞாபகம் இருக்குது நிறைய வசனங்கள் என் முன்னாடி ஞாபகம் இருந்தது ஆனால் இப்போ எனக்கு இப்ப ஒரு டக்கு நீங்கள் கேட்கறதுனால ஞாபகம் இருக்கிறது ஒன்றே ஒன்றே ஆம்பளைங்கள்ல நல்லவங்களே இல்லையா அந்த ஒரு வசனம் அதை வந்து நான் கேஎஸ்டி பாணிலேருந்து வந்து நடிக்கும்போது கொஞ்சம் ஓவராக ஆக்ட் பண்ணேன் அப்போது டேரக்டர் சார் சொன்னார் என்ன பாருமா சின்ன ஷார்ட் வச்சுருக்கமா உன் உதடும் கண்ணு மட்டும் தான் இருக்குது ஃப்ரேமில் உதட்டு துடிக்கணும் கண்ணில் அந்த சோகம் அந்த சேட்னஸ் இருக்கணும் ஆம்பளைங்கள நல்லவங்களே இல்லையா அந்த உதடு தான் அப்படி துடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு உதட ஜாஸ்தி துடிக்க வச்சா நீ ஃப்ரேமை விட்டு போயிடுவே அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு வார்த்தை அப்புறம் இன்னொரு டைலாக் இருக்கு அதாவது நீலு வந்துட்டு போவார் அப்போது என்னுடைய முந்தான தலைப்பை நான் கீழே விட்டுடுவேன் என் தங்க வந்து கேட்பா என்னக்கா நீ அந்த மாமா உன்னை பார்த்துட்டே இருந்தார் நீ முந்தானே கீழே விட்டுட்டியாக்கா அப்படின்னு சொல்லுவாள் அப்ப நான் சொல்லுவேன் வரைக்கும் எங்க போனாலும் அந்த வார்த்தையை யாருமே மிஸ் பண்றது எப்போவுமே எப்பவுமே அந்த டைலாக் சொல்ல சொல்லி என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க அது ரொம்ப மனசுல நிக்க கூடிய ஒரு அருமையான ஒரு வசனம் ஆ இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த படத்துல ஒரு நல்ல காட்சி இருக்கு என்னன்னா நான் ஊர்லேருந்து இருந்து தங்கச்சி கல்யாணத்துக்காக வருவேன் அப்போது என்னை பார்த்த அம்மா வந்து ஓடி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நானும் ஏன் அம்மா நம்ம முன்னாடியே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப க்யூரியாசிட்டியாக அப்படியே தேடிகிட்டே இருப்பேன் அப்போது அம்மா வந்து வாசலில் போய் பிச்சைக்காரிக்கு சாப்பாடு போட்டுருப்பாங்க அதுவும் எனக்கு தெரியாமல் அப்படியே மறைஞ்சின்னுட்டு நான் பின்னாடியே போய் பிடிச்சிருவேன் அம்மாவை பார்த்தா அம்மா வந்து முழுகாமல் இருப்பாங்க அப்போ நான் அப்படியே அவங்கள பார்த்துட்டு கேட்பேன் இந்த வாசலை தினமும் தெளிச்சு பெருக்கி மொழுகி கோலம் போடுறிய ஒரு நாள் கூடவா இதை நீ பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்பேன் அதாவது குடும்ப கட்டுப்பாடு அந்த போஸ்டர் அம்மா டெய்லி பார்க்காமலே வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்காங்க பாலச்சந்தர் சார் அந்த காலத்திலேயே இதை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு என்ன ஜீனியஸ் அவர் எப்படி சொல்கிறது சிவக்குமார் சாரு அவரை நான் தான் வாலண்டியராக கால் பண்ணி சொன்னேன் சார் உங்களை கண்டிப்பாக நான் பார்க்கணும் பார்த்து நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன் அப்போ சொன்னார் என்னப்பா ஆக்சுவலி அவர் சொன்னது என்னடா இது போய் கேட்குறியா வா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போனேன் போன உடனே அவரு பாப்பா பா பாப்பா நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லை சிவாஜி சாருக்கு அப்புறம் அப்படி அபாரமான ஒரு திறமை உள்ளவர் ஆக்சுவலி எனக்கு அவர் கொடுத்த டைம் வந்து ஒன் அவர் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனால் அந்த ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸு எனக்கு வந்து ஒரு நிமிஷம் மாதிரிதான் கிடச்சிது டைம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அப்படி ஒரு திறமைங்க அவர் பேசுறாரு பேசுறாரு அவர் பார்க்கவும் அவ்வளோ இளமையா இருக்காரு யோகா பண்றாரு பார்க்க அவ்வளோ இளமையாக இருந்தார் வசனங்கள் பேசுகிறாரு தமிழ் உச்சரிப்பு ஐயோ நான் சினிமாவில் நடிக்கும்போது கூட அவரை பற்றி இந்த திறமையை எனக்கு தெரியவே இல்லை சிவகுமார் சார்கிட்ட ஒரு திறமை உண்டுங்க என்ன தெரியுமா சின்ன பிள்ளைய பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரியே பேசுவார் இப்போ அந்த டைமில் அரங்கேற்ற டைமில் நாங்களாம் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எங்கிட்டலாம் வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரியே பேசுவார் டேரக்டர்கிட்ட போனால் டேரக்டர் அந்த ஸ்டைலில் பேசுவார் இப்போ திருரோவச்சந்தர் சார்கிட்ட போனால் அவர் ஸ்டைலில் பேசுவார் பாலச்சந்தர் சார்கிட்ட போனால் அவர் ஸ்டைலில் கமல்கிட்ட போனால் அவர் ஸ்டைல் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பார் யார் யார் என்ன ஸ்டைலோ அந்த ஸ்டைல் இதுதான் எனக்கு தெரியும் அப்போ நான் எப்போவுமே சொல்வேன் சிவகுமார் சார் வந்து மகா திறமை படைத்தவர் இப்படிலாம் மாத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஆனால் அவர் இப்படி ஒரு திறமை ஆற்றல பிரமாதமானவர் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பா என்ன மெமரி பவர் அவருக்கு நான் சொன்னேன் சார் நீங்கள் ஏமாத்திட்டீங்க சார் எனக்கு ஒன் ஹவர் கொடுத்தே ஏமாத்துட்டீங்க நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் வரணும் சேனேன் வாடா என்னடா என்ன ரொம்ப நொய்யு பண்ற நீ போயிட்டு வா டூ த்ரீ ஹவர்ஸ் இங்க வந்து நம்ம நிறைய வசனங்கள் பேசுறோம் எப்படி அப்படின்னு சொன்னாரு பாலச்சந்திர பத்தி நான் மற்றவங்க சொல்றத விட நான் என்ன பெருசா சொல்ல போறேன் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோப கோபப்படுறவர் அப்படி இப்படின்னு என்கிட்ட இது வரைக்கும் கோபப்பட்டதே கிடையாது நான் சின்ன வயசுனாலே என்னமோ எனக்கு வந்து ரொம்ப கிராஸ்பிங் பவர் அந்த டைமில் இருந்தது ரொம்ப மெமரி பவர் ரொம்ப பைகாட்டிங் இதெல்லாம் இருந்தது அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே அவர் என்ன மாதிரி ஸ்டைலு அவர் என்ன மாதிரி என்கிட்ட எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் புரிஞ்சுட்டு அவரை மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு என்ன பிடிச்ச பிறகு அப்புறம் அனத்து சாரு திலக் சாரு அப்புறம் வந்து ஷர்மா சார் இவங்க வந்து பஸ்ஸன் சொல்லுவாங்க சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் டேரக்டர் சார் அந்த டச் கொடுப்பார் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த டச் அப் கொடுப்பார் நான் அப்படியே ஒரு டேக்லேயே தூள் கலப்பிட்டு போயிட்டே இருவேன் அதனால் டைரக்டர் சாருக்கு எனக்கும் எந்த வித சண்டையும் வந்ததில்ல எந்த வித கோபம் வந்ததில்லை அவ்வளோ பிரமாதம் இந்த கிளைமேக்ஸா சீன்லேயும் சரி எந்த சீனையும் சரி ஒரே ஒரு சீனில் மட்டும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது என்னென்னா அரளிக்காயை அரைச்சிட்ருப்பாங்க இவங்க அம்மா அப்போ நான் வந்து கண்டுபிடிச்சி அம்மாவுடையும் அரளிக்காய் அரைச்சிட்டு இருக்க அந்த மோரெல்லாம் தட்டி விடு தட்டி விட்டுட்டு என்னம்மா அரளிக்காய் அரைச்சி எங்களை எல்லாம் கொல்ல பார்க்குறியா அன்னைக்கே நல்ல செஞ்சுட்டா செஞ்சுட்டாத அப்படின்னு நான் சொல்ற வசனம் அது வந்து கான்ஸ்டன்ட்லி அந்த டைலாக் வந்து அப்படியே ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் பேசணும் அவ்வளோ பேசுறதுக்கு எனக்கு ஸ்டெமினா இல்லை ஏன்னா நான் முத முதல்ல படத்தில் நடிக்கிறேன் ரொம்ப டயட் வெறும் மோர் காஃபி டீ இதான் குடிப்பேன் எனக்கு எப்படி டயட் பண்றதுன்னு தெரியாது ஏன்னா அந்த படத்தில் வந்து எனக்கு வந்து காட்டன் சாரி என்ன நான் கிராமத்து கேரக்டர் ஐ மீன் அகரஹத்து பொண்ணு நான் அதனால் காட்டன் சாரி அப்புறம் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அந்த காட்டன் சாரிலாம் கட்டினா ரொம்ப குள்ளமாக தெரியும்னு சொல்லிக்காக்க நான் அப்படியே ஒல்லியாக தெரியணுங்கிறதுக்கா ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் அப்படியே ஒன்றுமே சாப்பிடாம என்ன வேணால் ஒன்றும் வேண்டாம் எதுவும் வேணால் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேனா அப்போ என்ன ஆச்சு அந்த அந்த சீன் ஆக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வேணும் அதுக்கு எனக்கு கம்ப்ளீட்டை விலவலை வளவலன்னு ஆயிடுச்சு அப்போ டேரக்டர் அப்போ கூட அவர்க் வச்சுக்கல கூப்பிட்டே தம்பி இங்கே வா அந்த இருந்து கொஞ்சம் ஓவல் டீன் எடுத்துகிட்டு வா அவ் கொடு அப்படின்னு சொல்லி பிரேக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வாமா தெம்பாக பண்ணணும் அந்த சீன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து தெம்பாக அந்த சீன் பண்ணேன் குட் அப்படிதாமா சாப்பிடுமா சாப்பிடாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்போ கூட அவர் கோவப்படல எனக்கு அந்த ஹோல் பிக்சர் முடிகிற வரைக்கும் அவர் கோச்சிக்கிட்டதே இல்லை வெரி ஸ்வீட் டேரக்டர் ஃபார் மீ அதுக்கு வந்து அவர் சொன்ன காரணம் வந்து ஆக்சுவலி நான் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கிறதா இருந்தாங்க அரங்கேற்றம் லலிதாவும் அவளர் தொடர்கதை கவிதாவும் மீண்டும் சந்திக்கிறார்கள் அப்படின்னு போட்டு ஒரு ஃபுல் பேஜுக்கு தினத்தந்தியில் பேட்டிலாம் வந்து இதெல்லாம் வந்துருந்தது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துருந்தது ஆனால் அவர் எடுக்கிறத கைவிட்டுட்டார் அவர் சொன்னார் ஏன்னா அரங்கேற்றம் வந்து ரொம்ப ஹையாக போயிடுச்சு அந்த படம் அப்போது ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அரங்கேற்றதை விட இன்னும் ஒரு படி மேலே என்ன எதிர்பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம சரியாக கொடுக்கலைன்னா படம் ஃபெயிலியர் ஆகிடும் அதே மாதிரி அவ்வளோ ஒரு தொடர்கிறைய அந்த அளவுக்கு அதுக்கு மேலே கவிதா ரோலை பூஸ்ட் பண்ணலைன்னா அந்த படம் நல்லா வராது அதனால் கொஞ்சம் அவர் யோஜனை பண்ணிட்டார் அதனால் அவர் கொடுக்கல அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படம் பிஸியாக இருந்தேன் அப்புறம் நான் மலையாளத்தில் ஓடிட்டேன் அந்த அவர் ஒரு படங்களில் நடிக்க முடியாமலே டோட்டலாக போயிடுச்சு எப்போ கேட்டாலும் இதுதான் அவர் ஆன்சர் சொல்லுவார் என்னம்மா அரங்கேட்ட விட நல்ல படமாக கொடுத்தா தானம்மா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் பண்ணல அப்புறம் தங்கப்பதகத்தில் நான் மர்மகளாக நடிக்கும்போது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அதாவது நான் ஒரு சிவாஜி பைத்தியம் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போன உடனே அப்படியே எது எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி அப்படி சோஃபாவில் உட்காந்தார் இப்படி இப்படி கூப்பிட்டாரு வந்தேன் இங்கே வாப்பில் அப்படின்னாரு டைலாக்லாம் படிச்சிட்டியா அப்படின்னாரு படிச்சேன் சார் சரி ஓகே ரெடி அப்படின்னு ஃபோன் உடனே ஃபஸ்ட்டு சீனே வந்து நான் உள்ளே போயிட்டே இருப்பேன் என்னை கூப்பிட்டு ஏய் நில அப்படின்னாரு அப்படின்னு சொல்லணும் நான் அப்படியே பயந்துட்டு அப்படின்னு நின்னேன் என்ன வீட்டுக்குள்ளே ஏதோ நுழைஞ்ச மாதிரி உள்ள நுழைஞ்சு போய்ட்டுருக்கேன் என்ன நான் உன்ன ஒன்றும் மறுமாளாக ஏற்றுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கணும் அப்புறம் அப்படி இங்கே ப திரும்புன்னு சொல்லுவார் அப்படி திரும்புவேன் திரும்பும்போது அவர் கண்ணெல்லாம் அப்படியே ஒரு இப்படி பார்ப்பாரு அப்படி பார்த்தோன்னே நான் அப்படியே பயந்து அப்படியே அது உண்மையான நடுக்கம் தான் படத்தில் ஆக்ட் பண்ணலை ஏன்னா சிவாஜி சார் பைத்தியம் பைத்தியான ஆனால் அவருடைய கம்பீரத்துக்கு முன்னாடி அந்த கர்ஜனைக்கு முன்னாடி நம்ம ஒரு பூனைக்குட்டி நிஜமான ஆக்ஷன் தான் அப்படியே பயந்துட்டு இப்படியே நின்றுருந்தேன் அவரு கட் 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 அப்படின்னாரு சொல்லிட்டு ஏமா கண்ணை பார்த்து பேசுமா அது என்ன பயந்து தரையை பார்த்துக்கணும் நான் இங்கே தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் கண்ணை பார்க்கறதுக்கு எப்படி நமக்கு சக்தி இருக்கு சக்தியே கிடையாது அப்புறம் அவர் கற்றுக் கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு பயப்படாதம்மா நான் இன்னும் உன்னை கட்சி சாப்பிட்ற மாட்டேன் அப்படின்னாரு அவருக்கு தெரியாது நான் ஒரு அவருடைய பயங்கரமான ஒரு ஃபேனுன்னு தெரியாது அப்புறம் அவர்கிட்ட சொல்லக்கூடிய தைரியம் கூட எனக்கு கிடையாது அவருடைய அது அவருடைய சொந்த படம் அதுக்கப்புறம் ரத்த பாசன் ஷூட்டிங் நடிக்கும்போது தான் அவருடைய மகள் சாந்திகிட்ட நான் சொன்னேன் அந்த மாதிரி உங்கள் அப்பாவோடைய பயங்கரமான ஃபேன் நான் நான் ராத்திரிலாம் கனவு காணுவேன் அவருக்கு காலம் தீ விடுற மாதிரிலாம் கனவு காணுவேன்னு சொன்னேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் காலம் தீ விடுவேன் அதனால் அவர் அந்த ஸ்தானத்தில் வச்சு கனவு கண்டா அவருக்கு காலம் தீ விடுற கனவு காணுவேன் உடனே சிவாசி சொன்னார் அது இவங்க போய் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க போல இருக்க என்னமோ அவர் கூப்பிட்டார் என்னமோ கனவு காலம் தும்மா நல்ல இருக்குது காலை காமுத்துன்னு சொன்னார் அவரு அப்படிதான் என்ன அப்படிதான் ட்ரீட் பண்ணாரு கவரிமால அப்ப சொன்னாரு என்ன குட்டி பாப்பா மாதிரி வர என் பொண்டாட்டியா நீ நடிக்கிற தாயே ஒழுங்கா பொண்டாட்டி ஸ்தோரணையில வா அப்படின்னு சொன்னாரு அப்போ அவரு பொண்டாட்டியா நடிச்சாது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது மருமகளா நடிக்கிறத விட எனக்கு பொண்டாட்டியா நடிக்கும் போது நம்மளும் சிவாய் சார் பொண்டாட்டியா நடிக்கிறோம் அப்புறம் சாந்தி தேட்டருக்கு போகும்போது ஹீரோயின்ஸோடைய ஃபோட்டோஸ்ல என் போட்டோவும் இருந்தத பார்த்து அப்பா நான் இதுக்காகவே அந்த தியேட்டருக்கு அடிக்கடி போயிட்டு இருப்பேன் போய் என் போட்டோவை பாப்பேன் ஆ என் போட்டோ வந்துச்சுப்பா சிவாஜி சாரோட ஹீரோயின்ஸ்ல என் போட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அந்த பே அந்த பெருமையை என்னால மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பெருமை ஐயோ ஆண்டவனே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது சோகமா கேக்குறீங்களே உம் கண்ணுல கிளிசனின் இல்லையே சார் என்ன பண்றது சரி மாமா காஞ்சி போன பூமி மத்தாத நதிய பார்த்து ஆறுதல் அடையும் அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்கெல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க ஆனா தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும் ஆக்சுவலி சிவாஜி கற்றுக் கொடுத்தாரு அந்த ஒரு வருஷ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும்ல ரூ ரூ அதில் வந்து எப்போ எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது அப்போ அவர் சொன்னார் இப்படியே இருமா அந்த மாமா அப்படிங்கிறப்ப எனக்கு எங்கே எடுக்கிறதுன்னு தெரியாது அவர் சொன்னார் வாயை இப்படியே வச்சுட்டு இருமா இப்படியே இப்படியே வச்சுட்டு மாமா அப்படின்னு எடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு என்ன மனுஷன் அவர் என்ன மாதிரி ஒரு ஒரு ஆக்டர் ஓ ஜெமினி ஹேஷன் சார் அப்புறம் எல்லாரும் மாமான்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படி பழக்கம் இல்லை நான் ஜெமினி சார்ன்னு தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்லவருங்க வருங்க ஷூட்டிங்கை ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு சாதாரணமாக உட்காந்துருப்ப எனக்கு இவ்வளோ தூரம் முடியிருக்கும் அப்போ ஏமா முடியை விரிச்சு போட்டு வந்திருக்கேன் கொண்டா நான் ரெட்டைச்சேடாக போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் வாக எடுத்து அப்படி ரெட்ட செடிலாம் போட்டு விடுவார் எனக்கு ஒரே காமெடியாக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பி கூட எனக்கு அப்படி ரெட்டைச்செடா போட்டதில்லை ஈவன் என் தங்கச்சி கூட போட்டதில்லை நல்லா பேசுவார் நல்லா பழகுவார் அந்தளவுக்கு நான் தெரியும் ஒரு வாட்டி வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க அம்மாவெல்லாம் இன்ட்ரடியூஸ் விட்டாரு பாபுஜி அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ரொம்ப தங்கமானவர் ஷூட்டிங்கனோட நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்பாரு ரொம்ப மெஜஸ்டிக்காக தான் பேசிக்குவார் ரொம்ப ஐ மீன் பொதுவாக தான் பேசிக்குவார் ரொம்ப ஐ மீன் சினிமா பற்றி இப்படி இப்படி தான் பேசுவார் ரொம்ப இன்டீரியராக உங்கள் ஃபேமிலியை பற்றி இதெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டார் சாதாரணமாக ஐ மீன் பர்சனல் விஷயம்லாம் ரொம்ப பேச மாட்டார் ரொம்ப அன்பாக பேசிக்குவார் ஷூட்டிங்கை பற்றி சினிமா பற்றி பாலசந்தர் சாரை பற்றி இதெல்லாம் ரொம்ப அழகாக பேசுவார் அவர் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பாலசந்தர் சாரை பற்றி பேசும்போது அந்த யூனிட்லேருந்து நான் வந்தவ தானே அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பழைய ஹீரோயின்ஸை பற்றிலாம் கேட்பேன் அதெல்லாம் அவர் சொல்லுவார் சரோஜதேவி அம்மா பற்றி சொல்லுவார் ராஜேஷ்டி அம்மா பற்றி சொல்லுவார் அப்புறம் விஜய் அம்மா பற்றி சொல்லுவார் எல்லாரோடயும் நடிக்கும்போது எப்படி அனுபவம் இருந்தது அப்படின்லாம் சொல்லுவார் சூரகோட்டி சிங்கப்பட்டியில் அவர் அவரு எனக்கு ஜோடி அது எனக்கு பெரிய பெருமை ஏன்னா செமிலி சாரோட நான் நடிச்சுட்டேன் பார்த்தீங்களா ஹீரோயினா அது ஒரு பெரிய ஒரு பெருமை தான் எனக்கு ரவிச்சந்திரன் சாரோட வள்ளி தெய்வயானி அந்த ஒரு படம் பண்ணேன் அப்புறம் ரெண்டு மூணு படம் பெரிய ஒரு ரோல் இல்லைனாலும் அந்த ரெண்டு மூணு படம் பண்ணேன் ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு அவர் அவர் என்ன பண்ணுவார் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஏன்பா ஷட்டில் கக்கா விளாட வரியா அப்படின்னு கேட்பாரு எஸ் சார் வரேன் சார் அப்படின்னா வீட்டில் வந்து என்னையும் எங்கள் அண்ணனையும் பிக்கப் பண்ணிக்குவார் பிக்கப் பண்ணிட்டு நேராக பஞ்சாப் அசோசியேஷன் போயிட்டு போய் செட்டில் காக்க விளாடுவோம் பயங்கரமாக விளாடுவோம் விளாண்டுட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடுவார் சூப்பர் காமெடினா காமெடி அப்படி ஒரு காமெடி அடிச்சிருப்பார் எதுக்கு எடுத்தாலும் அது வந்து ஒரு காமெடியாவே பேசுவார் அவரை மாதிரி ஒரு அவர் அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவ்வளோ படங்கள் நான் அவர் பார்த்துருக்கேன் அதாவது பெங்களூர் பாரதியோட படங்கள்லாம் நான் பார்த்துருப்பேன் பார்த்து அந்த ஒரு ஆக்டரோட நான் நடிக்கிறேனா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நல்ல அதே கண்கள் படங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஃபேனு அந்த படத்தெலாம் பார்த்து அந்த நடிகரோட நான் நடிக்கிறேனா என்ன ஆச்சரியம் வந்து உலகம் ரொம்ப சின்னதுன்னு அதுலேயே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன் ரவிச்சந்திரன் ஆக்சுவலி நான் வந்து ஜெய்சங்கர் சாரோட அன்பு சகோதரர்கள் ஒரு படம் அதுக்கப்புறம் மக்கள் குரல்னு ஒரு படத்தில் அவருக்கு நான் ஜோடி ஆக்ட் பண்ணேன் ரொம்ப காமனாக பேசுவார் ரொம்ப மெஜஸ்டிக்காக நினைப்பார் இருப்பார் ஒரு நாள் அவர் கேட்டான் என்ன நான் ஜாய் நைட்டுன்னு பண்ணுறேம்மா நீங்கள் பண்ணுறீங்களா என் கூட வந்து நிறைய இடங்களில் போய் நம்ம நிறைய ஃபண்டுக்காக பண்ணுறேன் நீங்கள் பண்ணுறீங்களான ஓகே சார் பண்ணுறேன்ன ட்ரெயினில் போனோம் அவர் அவங்க ஒய்ஃபு அவங்க குட்டி பையன் ஒரு பையனும் நாங்கள் ட்ரெயினில் போனோம் சின்ன குட்டி பையன் அந்த பையனை நான் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு நான் ட்ரெயினில் உட்காந்துருப்பேன் அவர் எப்போ பார்த்தாலும் எது அது வேணும் இது வேணும் அப்படிலாம் இருப்பார் அவங்க அம்மா ஸ்டர் போட்டுருவாங்க என் கூட உட்காந்து பேசிட்டே ரொம்ப குட்டி பையன் ஆனால் எதுக்கு குட்டி பையன் குட்டி பையன் சொல்கிறேன் தெரியுமா அந்த குட்டி பையனே நான் இப்போ பார்த்தேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பெரிய பையனாகிட்டார் அவர் ஐசர்ஜன் ஜெய்சங்கர் சாருடைய சன்னு ஆக்சுவலி நான் பார்த்தா ஒரு பெரிய சர்ஜன் அப்போது நான் அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அவருடைய ராயல் ட்ரீட்மெண்ட் என்னை கூட்டிகிட்டு போனார் ஏன்னா நான் அப்பாவோட நடித்த நான் ஹீரோயின்னால் வந்து ஒரு அப்பாவை பற்றி உள்ள புக்கெல்லாம் என் கையில் கொடுத்து என்னை ரொம்ப மகிழ்ச்சியில் திக்குமுக்காடை பண்ணார் அப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படியே அப்படியே தற்செயலில் அப்படியே மேலே பார்த்தேன் மேலே பார்த்தா அப்பாவுடைய ஃபோட்டோ அப்படியே தத்துருமா ஜெய்ஷ சாரோடைய ஃபோட்டோ இருந்தது அப்படி பார்த்தோன்னே என்ன நினைக்க என்ன சொல்கிறதுல அப்படியே குபு 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 குபுன்னு அழுதுட்டேன் அழுது அழுதுகிட்டே இருக்கேன் ஓ அவர் சொன்னார் என்னம்மா என்னம்மா என்ன ஆச்சு என்னம்மா என்ன ஆச்சுன்னு உன்னலா எனக்கு ஜெய் சார் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு அழுதுட்டேன் அவர் டிஷ்யூ எடுத்து கொடுக்குறாரு தண்ணியை கொடுக்குறாரு ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ மேம் இப்படி அழுகுறீங்களேன்னு எனக்கு வந்து அழுதுற மூடே கிடையாது ரொம்ப ஜாலியாக தான் இருந்தேன் ஆனால் ஜெய்சங்கர் சார் ஃபோட்டோ இவ்வளோ பெருசாக பார்த்து எனக்கு அப்படியே பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு அது ரொம்ப என்னால் மறக்க முடியாது நாகேஷ் சாரோட நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஐ மீன் ஜோடியா நடித்தது வந்து கை நேரிய காசு அவரோட அது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய ஒரு காமெடியன் உலக மகா புகழ் வாய்ந்த ஒரு நடிகர் அவரோட நான் ஜோடியா நடிச்சிருக்கேன் ஆனால் அவர் கூட நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் பருவ காலம் நிறைய படங்கள் அவரோட நடிச்சிருக்கேன் ஆனால் அந்த படத்தில் நடிக்கும்போது தான் என்ன மகா மேதை அவருன்னு தெரிஞ்சதே காமெடியை சர்வசாதாரணமாக அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி அவர் காமெடி பண்ணிட்டு போயிடுவார் அவர் கூட நடித்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் சொல்ல வரேன் நான் அதாவது என்னுடைய நிறைய படங்கள் நான் நடிக்கல ஒரு நூறு படங்கள் தான் தமிழில் நடிச்சிருக்கேன் ஆனால் அந்த நூறு படங்களில் வந்து நான் வந்து இந்த மாதிரி புகழ் வாய்ந்தவங்களோட நடித்தேங்கிறத நினைக்கும் போது என்னால் என்னால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல அதை நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் ஆல் கோஸ் டு பாலச்சந்திர சார் அண்ட் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவரோட நடிக்காததுக்கு காரணம் வந்து கால்ஷீட் ப்ராப்ளம் ஏன்னா வாழடி வாழைப்படம் நடிச்சிருக்கும் போது அதோடைய கிளைமேக்ஸ் டைமில் தான் எனக்கு ஆக்சுவலி நேற்றுன்ற நாளை ஷூட்டிங் இருந்தது ஆனால் அந்த டைமில் வந்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் சொல்லிட்டாரு இல்லை கொடுக்க முடியாது ஏன்னா முத்துலாம் சாருடைய கால்ஷீட்டு கிளைமேக்ஸ் இருந்தது அப்போ முத்துராம சார் ரொம்ப பிஸியாக இருந்தார் கொடுக்க முடியாது நிறையன்னா இது லாஸ்ட் மூமெண்ட்டில்லாம் அந்த படம் ஆச்சு எனக்கு நேற்று நாளை அதுவும் காஷ்மீரில் ஷூட்டிங் நான் போனேன்னா அப்படியே ஒரு மாதம் அப்படியே இதாகிடும் அதனால் எனக்கு ரொம்ப வருத்தம் நான் எம்ஜிஆரோடு நடிக்க முடியல என்ன ஒன்றாவது அந்த ட்ரீம் பர்சன் அவர் உலகமே புகழ்கிற ஒரு மனுஷன் அவர் படத்தில் அவர் கூட ஜோடியாக நடிக்கிற வாய்ப்பை நான் இழந்துட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த பாட்டெல்லாம் ஐ மீன் நான் ரிஹர்சல் பண்ணிவிட்டேன் சலீம் மாஸ்டரோட ட்ரெஸ் எல்லாம் அளவெடுத்து ட்ரெஸ் எல்லாம் தச்சு எல்லாம் பண்ணியாச்சு எம்ஜிஆர் சாரோட அந்த பாட்டு சத்யா ஸ்டுடியோவில் அதாவது இந்த பாட்டு பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கி ஐ திங்க் இஸ் ரைட் லிரிக்ஸுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ரிஹர்சல்லாம் பண்ணேன் ஆனால் எனக்கு அது கொடுத்து வைக்கல அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் ஸோ சேட் விஷயத்தில் அரங்கேற்றத்துக்கு அப்புறம் ராதா எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டரு ரொம்ப சேலஞ்ச் ஆன ஒரு கேரக்டரு ஒவ்வொரு சீனையும் நான் ரசிச்சு ரசித்து ஆக்ட் பண்ணேன் திருலோ சந்தர் சார் எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தாரு ஒவ்வொரு சீனும் அவரே அதே மாதிரி நடித்து காட்டுவார் ஒவ்வொரு சீனையும் அப்படி அனு அனுபவித்து நடித்த கேரக்டர் ஆல்மோஸ்ட் அது என்னுடைய கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டர் மாதிரி அரங்கேற்ற ஃபஸ்ட் ஆஃப் கேரக்டர் மாதிரியே எனக்கு ராதா வந்து என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் அதுதான் எனக்கு இப்போவும் என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் அது ராதா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரு அதுக்கப்புறம் சொந்தம் சொந்தத்தில் வந்து நான் ரெண்டு கேரக்டர் டூஎல் ரோல் அம்மாவும் பொண்ணும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர் அதுவும் பழமொழி பேசுகிற கேரக்டரு அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து நல்ல ஒரு சூட்டிப்பான கேரக்டரு அது எனக்கு பிடிச்சது அப்புறம் தாய்ப்பாசம் தலைப்பிரசவம் இதெல்லாம் என்னுடைய சேலஞ்சு ரூல்ஸ் நிறைய படம் எனக்கு பிடிச்சமான கேரக்டர் தான் ஆனால் எனக்கு எடுத்து சொல்கிறான் அது மலையாளத்தில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து ஐ விசேஷ் சார் படம் அங்கீகாரம் அண்டு பரதன் சார் ஆர்வம் ரொம்ப சேலஞ்ச் கேரக்டரு ரொம்ப ஒரு பெஸ்ட் ரோல் எனக்கு அவார்டு கிடைக்கும்னு நினச்சேன் ஆக்சுவலி அவார்டு கிடைக்கல ரொம்ப சேட் ஆனால் அவார்டு கிடைச்ச அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் எனக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது எஸ் பாட்டு எனக்கு பாட்டில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப விருப்பம் உண்டு ஆக்சுவலி ஏன்னா நான் ஒரு அஞ்சாறு வயசாக இருக்கும் போது தான் நான் போபால் வந்து திருச்சிக்கு வந்தேன் அப்போது இருபத்தி நாலு மாதிரி எங்கள் தாத்தா வீட்டில் பாட்டு பாடிட்டுருக்கோம் பி சுஷில அம்மாவுடைய பாட்டை கேட்டு தான் நான் தமிழே கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாட்டுன்னா ரொம்ப உயிர் அம்மாவுடைய பாட்டெல்லாம் அவங்க குரல் மாதிரியே பாடுவேன் இமிட்டேட் பண்ணி அவங்கள மாதிரி பாட முடியாது அது வேறு ஆனால் எனக்கு பாட்டு இல்லை அதனால் அதுலேருந்தே எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் நல்லா பாட தெரியலனாலும் பாடுவேன் ஆக்சுவலி பரம விசிறி எனக்கு சரியான வேர்டு தெரியல ரொம்ப பெரிய பைத்தியம்னு சொல்லலாம் அவங்க காலடியில் விழுந்து அங்கேயே உயிர் போயிடுச்சுன்னா அதோட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பைத்தியம் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களுக்கு முத்தம் கொடுக்க சொன்னா அவங்க காலடியில் முத்தம் கொடுப்பேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பைத்தியம் நானு ஐயோ சொன்னதே தப்பா போச்சு என்ன பாட்டு அரங்கேற்றம் பாட்டுல சும்மா ஒரு வரி தான் பாட முடியும் என்னால ஏன்னா பாடி அம்மாவை கேவலைப்படுத்துற மாதிரி ஆகிடக்கூடாது சரி ஓகே மூத்த வாழ்விலே முன்னேற்றம் முன்னேறும் வழி என்று இளைய வள்ளரங்கேற்றம் அதுக்கப்புறம் கேட்டுறாதிங்க எனக்கு பாட தெரியும் ஆனா பாடுனா அசிங்கமாக இருக்கும் வேண்டாம் ஒரு சின்ன மாற்றம் சிறந்தங்கிறத மட்டும் எடுத்துருங்க நான் சிறந்த பரதநாட்டிய கலைஞர் இல்லை பரதநாட்டிய கலைஞர் என் தங்கச்சி சிறந்த பரதநாட்டிய கலைஞர் ஏன்னா அவங்க பரதநாட்டிய சிறந்த கலைஞர் எம்ஜிஆர் உடைய தலைமையில் நடந்தது அதுக்கப்புறம் வந்து நிறைய சபாக்களில் டான்ஸ் ஆடணும் அப்புறம் எல்லா கேரளாலேயும் ஆந்திராலேயும் தமிழ்நாட்டிலையும் நான் பண்ணணுங்கிறதுக்காக நான் என்னுடைய ஃபேமை வச்சு நானும் ஒரு சைடில் டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன் செஸ்ட் அலாரிப்பு ஜெதீஸ்வரம் அப்புறம் தில்லானா ஆனால் குட்டி குட்டி டான்ஸ் பரதநாட்டியம் அப்புறம் ராதா கிருஷ்ணா ராதா அந்த மாதிரி அப்புறம் அப்புறம் அது வந்து நாட்டிய டான்ஸு அதில் நான் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணுவேன் ஆனால் போஸ்டரில் பிரமிளா டான்ஸ்னு போட்டுருவாங்க அப்படி எனக்கு நிறைய சபாக்கள் கிடச்சிது எல்லா இடத்துலேயும் அது உண்மையை சொல்கிறா அதுதான் அதனால் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு சபாக்கு மேலே நாங்கள் டான்ஸ்லாம் ஆடினோம் ஐ மீன் இது இது மூலமாக நான் டான்ஸ் ஆடினேன் அவ்வளோதான் அதுவும் ரொம்ப யங் ஏஜ்லெலாம் இல்லை கவரிமான் ஷூட்டிங் டைமில் அப்போ பாருங்களேன் ஆல்மோஸ்ட் எல்லா படமும் முடித்த பிறகு பாதி லைஃப் வந்த பிறகு தான் அந்த எனக்கு டான்ஸே ஒன்றும் தெரியாது எதுவும் ஏதோ டான்ஸ் மாஸ்டர் கற்றுக் கொடுத்தானே அப்படி இப்படி ஆடிட்டு போவேன் அதை தான் நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிச்சிருக்கீங்க அவ்வளோதான் எனக்கு டான்ஸ் தெரியும் நாடகத்தில் நடிக்கணும்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு நாடகம் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை நிறைய நாடகம் பார்த்துருக்கேன் சூசார் நாடகம் பார்த்துருக்கேன் யஸ்வி சேகர் நாடகம் அப்புறம் வந்து வைஜய் மகேந்திரன் நாடகம் சிவாஜி ஷார் நாடகம் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கும் அப்படி நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது அப்போது வந்து நாங்கள் சொந்தமாக ஒரு ட்ரூப் வச்சு பிரமி தியேட்டர்ஸ்ங்கிற பேரில் நாடகம் பண்ணிணோம் ரெண்டு மூணு நாடகங்கள் ரெண்டு மூணு நாடகம் பேரில் நிறைய நாடகங்கள் பண்ணேன் எல்லாம் நிறைய நாடகம் பண்ணேன் ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறு முந்நூறு நாடகங்கள் பண்ணியிருப்பேன் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சில நேரத்தில் வந்து நமக்கு நம்ம ஆக்டிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நல்லா நான் மலையாளத்தில் போயிட்டேன் அப்புறம் தமிழோடைய பற்று இல்லாமல் ஏன்னா மன கேரளா போன பிறகு கேரளா பாஷையே பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசக்கூட வாய்ப்பு மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த நாடகம் மூலமாக ஆடியன்ஸ் முன்னாடி நான் மறுபடியும் வந்து போது ஆடியன்ஸ்க்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது அது நேரடியாக ஆடியன்ஸ் முன்னாடி இருக்கிறது ஒரு வாய்ப்பு கிடச்சது அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையை சொல்லப்போனால் ரெண்டு காரணம் ஒரு காரணம் தமிழில் எனக்கு கொஞ்சம் படங்கள் கம்மியாயிடுச்சு ஸோ எனக்கு அந்த டைமில் மலையாள படத்தில் கேட்டாங்க ரெண்டாவது காரணம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு உஷா சங்கர் நாயர் அதாவது அரங்கேற்றம் படத்தில் என் கூட நடிச்சு பொண்ணு அது வந்து சொந்தமாக படம் எடுத்தது அப்போது தம்புராட்டிங்கிற ஒரு படம் அது தயாரிச்சிது அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுச்சு ஸோ அதன் மூலமாக கேரள நாட்டுக்குள்ள நுழைஞ்சேன் அந்த படம் பம் பரவ போக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கேரளா மூவிஸ் மலையாள படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரே வருஷத்தில் பதினெட்டு படம் ஆக்ட் பண்ணேன் அதனால் எனக்கு நிறைய அவார்டு கிடச்சி லக்ஸ் சுப்ரீம் ஃபிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் அப்புறம் வந்து பத்திரிக்கைக்காரங்களுடைய பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு அந்த வருஷத்தில் அப்புறம் அதிக படங்களில் நடித்ததுக்கு இதுக்கெல்லாம் எனக்கு கிடச்சது கபூர் சாரு கையால் எனக்கு கிடச்சது அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அந்த பரிசுகளை பெறுறதுக்கு நான் அறிகுதையான்னு கூட எனக்கு தெரியாது அத்தனை படங்களில் நடித்ததுக்கு நல்ல படங்களில் நடித்ததுக்கு தங்கப்பதக்கம் ராதா தலைப்பிரசம் இதெல்லாம் பெஸ்ட்டு முத்து முத்துகளான படங்கள் அந்த படங்களில் நடித்ததுக்கு எனக்கு கிடச்சதுக்கு ஐயோ நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நைன்டீன் செவன்டி த்ரீ எஸ் நான் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எனக்கும் ஒரு படம் எடுத்து நடு ஐ மீன் எடுக்கணுன்னு ஆசை வந்தது ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒரு படம் எடுத்தேன் மலையாளத்தில் ஆனால் என்ன ப்ராப்ளம்னால் அந்த படம் எடுத்து முடிகிற டைமில் எங்களுக்கு வீசா வந்துருச்சு அமெரிக்காவுக்கு அதனால் அந்த படத்தை விற்கிறது கூட எங்களுக்கு டைம் இல்லை அதனால் அது ஸ்மால் பட்ஜெட்டுன்னா வைங்க ஒரு அந்த காலத்தில் இருபது ரூபா பட்ஜெட் தான் ஸ்மால் பட்ஜெட் தான் இருந்தாலும் அந்த படத்தை விற்க கூட எங்களால் முடியாமல் டைரக்ட்டு அந்த படத்தை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே ஃப்ளைட் ஏறிட்டோம் ஆமாம் நான் சம்பாரித்த காசில் அந்த பட அந்த பெல்ட் கம்பெனியில் தான் எங்கள் அப்பா போட்டார் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் அந்த கம்பெனி சரியாக ஓடலை ரொம்ப லாஸில் போய் எல்லா பணமும் போயிடுச்சு அதனால தான் நாங்கள் ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு ஆளானோம் மறுபடியும் மலையாள படங்களை ஆக்ட் பண்ணி தெலுங்கு படங்கள் ஆக்ட் பண்ணி அப்படியே எதிர்நீச்சல் அடித்து அப்படியே மேலே வந்து அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் படம் எடுத்து அப்புறம் ஃபைனலாக எங்கள் அண்ணன் சொன்னால் வேண்டாம் இந்த பிரச்சனையும் வேண்டாம் வாங்க அமெரிக்காவுக்கு போயிடலாம் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார் இப்போ கடவுள் நல்லா இருக்கேன் வேதனை எதுவுமே கிடையாது சோதனைகள் நிறைய உண்டு ஏன்னா வேதனை பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா நான் வந்து ஆக்டிங்கை தவிர எனக்கு எந்த ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடையாது ஒன்றுமே தெரியாது ஏன்னா இங்கே நடிகாக இருந்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ப்ரின்ஸஸ் மாதிரி லைஃபு பத்து பேர் வேலைக்காரங்க ட்ரெஸ் அவுத்து கூட ஆங்கரில் போடக்கூட தெரியாது எனக்கு அந்த மாதிரி நேரத்தில் நான் அமெரிக்காவுக்கு போன பிறகு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் உங்களுக்கு தெரியும் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன வேலையிலான செய்ய தயாராகணும் ஐஸ்கிரீம் வண்டி விற்றுருக்கேன் ஐஸ்கிரீம் விற்றுருக்கேன் பேப்பர் போட்டிருக்கேன் நான் ஏன்னா சாப்பிடணும்ல காசு இருக்குது ஆனால் அந்த காசை செலவு பண்ணிட்டா அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வேணும்ல எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கு அப்படி அதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சோம் அதில் வந்து ஒரு பிசி போர்டு கம்பெனியில் பாட்ஸ் எல்லாம் போடுறது சின்ன சின்னதாக பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே போடுறது அப்புறம் எட்டு மணி நேரம் முதுகு வலிக்க உட்காந்துருந்தது பார்ட்ஸ் எல்லாம் போடணும் வேகமாக போடலைன்னா போர்டெல்லாம் அப்படி வந்து நிற்கும் அப்போ சூப்பர்வைசர் வந்து கற்றுவார் என்னம்மா இத்தனை போர்டு ஃபாஸ்ட் 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 அப்படின்னு கத்திட்டு போவார் கண்ணில் தண்ணி வந்துடும் அடிக்கடி பாத்ரூம்க்கு வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போய் பாத்ரூம்குள்ள காசு சத்தி படுத்து தூங்கிடுவேன் அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு போயிடுவேன் சார் வந்து என்னை எழுப்பி விட்டுருமா என்ன பக்கத்து பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போயிடுவேன் வந்து எழுப்பி போட்டுருமா இல்லைனா சூப்பர்வைசர் வந்து கற்றுவாருனேன் அஞ்சு நிமிஷம் அந்த பொண்ணு வந்து எந்திரி எந்திரி அஞ்சு நிமிஷம் ஆச்சு வந்து வந்துடுன்னு கூட அந்த மாதிரி ஏன்னா இடுப்பு வலிக்கும் அதனால தான் ஏமாற்றிட்டு ஓடுறது அடிக்கடி ஒரு நாள் எட்டு மணி நேரத்தில் எட்டு வாட்டி நான் பேத்ரூன்னு சொல்லிட்டு ஓடிடுவேன் அவ்வளோ முதுகு வலிக்கும் ஏன்னா எனக்கு பழக்கம் இல்லை இல்லை அந்த மாதிரி வேலை செஞ்சு ஆனால் அந்த வேலையே நான் ரெண்டரை வருஷம் ஒர்க் பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போனேன் அதாவது ஒரு மாலில் ஒரு வேலைக்கு போனேன் அப்புறம் அங்கே போய் அங்கே போய் அப்புறம் கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணோன்னே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் அகாடமியில் போலீஸ் மாதிரி ஒரு வேலை அதாவது என்ன வேணால் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபெட்ரல் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேங்க்கில் கொடுக்குறது க்ரோசரியில் கொடுக்கறது இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் உங்களை மாதிரி நானும் வேலை பார்த்தா என்னென்ன என்னது விளையாடுறியா அப்படின்னா ஏன்னா சரியாக படிக்கலை அவர் அவர் சொன்னார் நீ ஒன்றால் பண்ணவே முடியாது நீ வந்து இந்த வேலைக்கு போனேன்னா அவனுக்கு ஜீரோ அப்படின்னாரு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை நான் படிப்பேன் அப்படின்னே நீ இங்கிலீஷ் கூட சரியாக தரலையே நீ எப்படி படிக்க முடியும் இது வந்து போலீஸ் அகாடமி ஜாப் உன்னால் ஒன்றுமே முடியாதுன்னாரு அந்த ஆனால் என்ன என்னை சேர்த்து விடுங்க நான் நான் படிப்பேன் அப்படின்னே சின்ன சொன்னேன் ஆனால் எந்த இதில் குருட்டாம்போக்களை சொன்னேன் சேர்த்து விட்டார் நிறைய காசு கட்டினார் அவர் சொன்னார் நீ மட்டும் தோத்துட்ட காசெல்லாம் போச்சு இவ்வளோ காசு கொடுத்து என்னை சேர்த்து விட்றேனாரு ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே போனா ஒன்றும் மண்டையில் ஒன்றுமே ஏறலை காப்பி அடிக்க கூட முடியாது என்ன தள்ளி தள்ளி உட்காந்துருக்காங்க அப்படியே அழுகழுகியா வரும் இவர்கிட்ட கேட்டால் இவர் சொல்லுவார் நீ தானே அந்த வேலைக்கு படிக்கணும்னு போனேன் நான் ஒன்றும் கற்று கற்றுக் கொடுக்கவே முடியாது நீயே படிச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லுவார் என்ன படுது யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்றது முடிச்சு 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 உட்காந்து உட்காந்து ராத்திரி பகல் படிப்பேன் ஒரு பக்கம் படிக்கிறதுக்கே மண்டையில் மூளை இல்லை அப்புறம் அப்படியே படிச்சு படிச்சு நீங்க நம்ப மாட்டீங்க க்ளாஸில் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் கிளாஸில் ரெண்டு வருஷம் படிப்பு போலீஸ் எல்ஏபிடி தான் கற்றுக் கொடுத்தாங்க போலீஸ் அகாடமியில் எப்படி கன் சுடுறது கன்னை எப்படி ஓப்பன் பண்ணி எடுத்து மறுபடியும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பட்டான் எப்படி சுற்றுறது எப்படி அரெஸ்ட் பண்ணுறது லா சிவில் அப்புறம் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க் ஆனால் எல்லாத்தையும் நான் படித்தேன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியே தண்ணி வாங்கிடுச்சு அந்த படிப்பு படித்தேன் ரெண்டு வருஷமாக சாப்பிடக்கூட முடியாது தூங்கக்கூட முடியாது உட்கார்ந்து படித்தேன் அது படித்து முடித்த பிறகு அப்புறம் வந்து ட்ரக்கு ஓட்டணும் க்ளாஸ் பி லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது அதாவது பெரிய பெரிய பஸ் மாதிரி பெரிய பஸ்ஸு ஓட்டணும் இதெல்லாம் படித்து மேண்டட்டோரி இதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது அதுணும் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் இவ்வளோ பண்ணிவிட்டேன் சாதனை ஓகே ஒத்துக்கிறேன் ஆனால் ட்ரக்கெல்லாம் ஒன்றால் ஓட்ட முடியாது நீ ரிட்டன் டெஸ்டும் பண்ண முடியாது நீ வண்டியும் ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ஓட்டுவேன் நான் ரிட்டன் ட்ரெஸ்ட் எழுதுவேன் அப்படின்னேன் இவ்வளோ பெரிய புக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பேஜே படிக்க முடியலாங்க ஒன்றுமே பிடி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒன்றுமே போடலை அப்புறம் அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன் அப்படியே எல்லார்ட்டையும் கேட்பேன் ஏதாவது கற்றுக் கொடுங்க எனக்கு ஒன்றுமே விடலை அவங்க சொன்னாங்க ஒரு பேஜை வந்து ஒரு நாள் படிமா ரெண்டாவது பேஜை ரெண்டாவது நாள் படி அப்படியே சொல்லி சொல்லி அப்படியே உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன் மூணு மாதம் படித்தேன் எப்படின்னு சொல்ல அதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகம்னு நினைக்கிறேன் படித்தேன் படிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம் போனேன் ரிட்டர்ன்ஸ் எக்ஸாம் எழுதினேன் எழுதிட்டு வீட்டுக்கு வந்தேன் எக்ஸாம் எழுதின உடனே மார்க் ஷீட்டை வந்து காப்பி எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்த உடனே வாசலில் இருந்து கேட்டார் என்னம்மா ஃபெயில் தானே அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டார் நக்கலாக கேட்டார் நான் ரொம்ப சீரியஸாக நம்ம தான் பெரிய ஆக்டராச்சு யாமான் ஃபெயில் அப்படின்னா எனக்கு தெரியுமே எதுக்கு உனக்கு ட்ரையல் பண்ணுறேன் அப்படின்னாரு நான் உடனே எடுத்துகிட்டு போய் இந்த பேப்பரை கொடுத்தேன் சரி கூடு அப்படி பார்த்துட்டு அப்படியே பார்த்தாரு பாத்துரு நூத்துக்கு நூறு ஒண்ணு கூட மிஸ்டேக் இல்லை அப்படின்னு காட்டினேன் எங்க வீட்டுக்கார் ஹக்மே அப்படின்னு அப்படின்னாரு எங்க வீட்டுக்காரு ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்காரர் அவ்வளோ ஒரு ஹாப்பியா சொன்ன ஒரு வேர்டு இதுதான் ஹக்மி எனக்கு அந்த வேர்டு மறக்கவே மாட்டேன் அப்படின்னாரு எப்படிப்பா நானே நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வாங்கிக்கிறேன் நீ நூத்துக்கு நூறு எப்படி வாங்க முடியும் ஒண்ணுமே தெரியாது மண்டுனி அப்படின்னாரு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இட்ஸ் நாட் ஈஸி நத்திங் ஈஸி நத்திங் ஈஸி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அந்த கன்று வச்சுருக்கேன் என்னுடைய கே என்னுடைய வேலையில் வந்து நான் கன்று வச்சுக்கணும் ஆக்சுவலி கன்று வச்சுக்கிறது மட்டும்தான் இல்லை என்கிட்ட தான் வால்ட்டுடைய கோட்ஸ் எல்லாம் இருக்கும் வால்ட்டு வால்ட்னு அந்த பணம் இருக்கிற இடத்துடைய கோடு இருக்கும் காலங்காலத்தில் நாலரை மணிக்கு நான் போகணும் நான் ஒன்றும் பாருங்கள் என் நம்ப மாட்டேங்க நாலு பேர் இங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க நான் நடுவில் போவேன் நான் ஒரு கன்னை வச்சுருப்பேன் ஷார்ட் கன்னு அவங்க எல்லார்ட்டையும் ஒரு கன் வச்சுருப்பாங்க நான் நடுவில் பெரிய இது மாதிரி நடந்து போவேன் எங்கள் எல்லோரும் கூட வருவாங்க ஏன்னா எங்கிட்ட தான் நம்பர் இருக்குது அதாவது கோட் நம்பர் அதனால் என்ன யாராக சுட்டுருவாங்களா அதனால் இவங்கள்லாம் என்னை கூட்டிகிட்டு போவாங்க போய் நான் வால்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த கேஷ் வால்ட்டை ஓப்பன் பண்ணுவேன் அப்படி ஒரு ஜாப் எனக்கு அப்புறம் பணம் என்றது அப்புறம் பணத்தை பேக் பண்ணுறது பேலன்சிங் பண்ணுறது பெரிய ஜாபுங்க அந்த ஜாபு அவசரம்னா ட்ரக் எடுத்து ஓட்டணும் பணத்தை எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கணும் யாராவது வந்தால் யோஜனையே பண்ணாமல் எடுத்து துப்பாக்கி எடுத்து அப்படி ஒரு டு டிஜுன்னு சுட்டுறணும் இதுதான் ஆக்சுவலி நான் வந்து கன்னு ஷூட்டிங் போயிருக்கும் போது இந்த இன்ஸ்ட்ரக்டர் என்னை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா எங்கள் வீட்டுக்கார பார்த்து பால் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் வித் யோர் ஒய்ஃப் அப்படின்னார் ஏன்னா ஷீ ஷூட்டிங் பெர் தன் யூ அப்படின்னு சொன்னார் ஏன்னா நான் ஷூட் பண்ணுறதெல்லாம் நடுவில் அப்படி தான் ஷூட் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காராவது ஒம்போதில் போக வரேன் நான் நடுவில் தான் ஷூட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு கண் பார்வை ரொம்ப ஷார்ப்பு அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜாபை நான் பண்ணேன் அதுக்கு அந்த ஜாப் பண்ணுறதுக்கு பாலிகிராஃப் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் உண்மையை பேசுகிறவங்க திருடாதவங்க இந்த மாதிரி ரொம்ப உண்மையாக இருக்கவங்க தான் அந்த ஜாப் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜாப் பண்ணேன் கிட்டத்தட்ட இருபது வருஷம் அந்த ஜாப் தான் நான் பண்ணேன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஆக்சுவலி இருபது வருஷத்துக்கு மேலே டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் அந்த ஜாப் நான் பண்ணேன் அந்த பண்ண பிறகு அப்புறம் அதுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப ரொம்ப ஜாலியான லைஃப் ஏன்னா அந்த ஜாபில் வந்து நல்ல பணம் செழிப்பு மன நிம்மதி ஆக்சுவலி பயப்படுவாங்க மற்றவங்கலாம் நம்மளுக்கு சுட் ஷூட் பண்ணிடுவாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்து எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது ரொம்ப தைரியமாக அந்த வேலையை நான் செஞ்சேன் எதுக்குன்னா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஹார்ட் சர்ஜரி அம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது ஸோ நமக்கு உலகத்திலேயே தாயை விட யார் வேணும் இதுக்கு தாயால் தானே இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் அதனால ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேன் வந்து அம்மாவை பார்த்துட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் எல்லா நேரமும் அம்மா கூடயே இருந்து அம்மா கூடயே படுத்து அம்மா கூடயே தூங்கி அம்மா அம்மா வந்து பிழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அது என்ன அப்படி சொல்கிறது அம்மாவை நான் பிழைக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு டாக்டர்ஸ்னாங்க கிடையவே கிடையாது உங்கள் அம்மா பிழைக்க மாட்டாங்க கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க அவங்கள வந்து ஆக்சுவலி பூட்டை கேஸில் போட்டு ஹோம்க்கு தள்ளுறானாங்க நான் சொன்னேன் நோ நோ ஐ வில் டேக் மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு அடிச்சுட்டு வந்து எங்கள் அம்மா கூட இருந்து அங்க அம்மா வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆகிட்டாங்க அவங்க அம்மா அவன் நல்லாக்கி நான் தான் நல்லாக்குனேன் நல்லாக்கி அவங்க அதுக்கப்புறம் மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டாங்கன்னு பாருங்கள் சம்டைம் நான் வெளியே போயிட்டு வந்தேன்னா சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க துணியில் துணியை ட்ரையரில் போட்டு எடுப்பாங்க எல்லா வேலையும் அம்மா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க ஆக்சுவலி அவங்க நல்ல பியூட்டியாக மேக்கப் பண்ணிக்குவாங்க ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க அஞ்சு வருஷம் சூப்பராக இருந்தாங்க அம்மா அம்மாவை நான் பார்த்துட்டேன் அஞ்சு வருஷமாக அதுக்கப்புறம் எனக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லை எங்கள் வீட்டுக்கார சொல்லி வேண்டாங்க நான் இனிமேல் ஒர்க் பண்ணலை முடிச்சுட்டேன் ஜா அவ்வளோதான் என்னுடைய கல்யாணங்கிறது அரேஞ்ச் மேரேஜ் எப்படின்னா பேப்பரில் விளம்பரம் கொடுத்து இது அரேஞ்ச் மேரேஜ் எங்கள் அம்மா எங்கள் அண்ணா என் தங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆக்சுவலி நிறைய பேரை செலக்ட் பண்ணோம் ஐ மீன் பார்த்தோம் ஆனால் எனக்கு பிடிச்சதே இவர் தான் இவர் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹேண்ட்சமாக இருந்தார் அழகாக இருந்தார் பூனை கண் நல்ல ஒயிட்டாக நல்ல கிரே ஹேர் ஐ மீன் ப்ரௌன் ஹேர் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் சினிமாவில் இருந்து தானே போயிருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹீரோ மாதிரி இருக்கணும்னு நினச்சேன் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது இஸ் அ ஒயிட் காய் அமெரிக்கன் ஆக்சுவலி அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் வந்து அவர் எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப ஒத் ரொம்ப அன்பாக இருந்தார் என்னுடைய தங்கச்சி வீட்டில் என் தங்கச்சி பிள்ளை ப பையன்கிட்ட பொண்ணுகிட்ட எல்லாம் ரொம்ப அன்பாக இருந்தார் எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப ஒன்றி இருந்தார் நானும் ஃபேமிலி ரொம்ப ஃபேமிலி ரொம்ப அட்டாச்மெண்ட் உள்ளவன் ஸோ என் புருஷன் அப்படி இருக்கும்போது எனக்கு அதனால் அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு என்னை மட்டும் என் மேலே மட்டும் அன்பு இல்லை என் குடும்பத்து மேலேயும் அன்பாக இருக்காருன்னு எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு என் வீட்டுக்காரர் ரொம்ப அன்பானவர் அவருக்கு நிறைய ஹாபீஸ் இருக்குது அந்த ஹாபியில் வந்து ஒன்று வந்து ஃபிஷ் மீன் பிடிக்க போவார் நான் கூட போயிடுவேன் வேட்டைக்கு போவார் சில வேட்டைக்கு நான் போயிடுவேன் அந்த மாதிரி நான் நிறைய வேட்டைக்கு போயிருக்கேன் கரடி வேட்டைக்கு போயிருக்கேன் பிக் வேட்டை அதுக்கெல்லாம் போயிருக்கேன் மான் வேட்டைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுக்குள்ளே போகணும் அது நான் போக மாட்டேன் வேட்டைக்கெலாம் போயிருக்கேன் அதுக்கு நான் லைசன்ஸும் வச்சுருக்கேன் கன்ஸ் லைசன்ஸ் வச்சுருக்க மாதிரி வேட்டைக்கு உள்ள லைசன்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஸ்கேட்டிங் போகிறது பிடிக்கும் அப்புறம் வந்து அப்புறம் நிறைய அவருக்கு பிடிக்கும் மியூசிக் கான்சர்ட் போகிறது பிடிக்கும் எனக்கும் கான்சர்ட் பிடிக்கும் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே வந்து அவருக்கு ரொம்ப ஃபன் டைப் ரொம்ப ஃபன் அவர் வீட்டிலேயே உட்காந்துருக்க மாட்டார் ஏதாவது எங்கேயாவது போயிட்டு இருப்பார் எங்கேயாவது போயிட்டு இருப்பார் சினிமா போகிறாங்க போவார் ஆன்ட்டு இங்கே போவார் அங்கே போவார் இங்கே போவார் எனக்கும் அந்த மாதிரி ஊர் சுத்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ அவருக்கு குரூஸ் போகிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு குரூஸ் போகிறது பிடிக்கும் உலகத்தையே சுத்துறது ரொம்ப பிடிக்கும் அந்த ஊர் போகலாம் இந்த ஊர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் எல்லா ஊருக்கும் கூட்டிட்டு போவார் என் மேலே ரொம்ப அன்புங்க அதாவது எப்படி அன்புன்னு சொல்ல வந்தால் எப்போ பாருங்கள் இப்போ டிக்கெட் புக் பண்ணுறாதான் நம்மலாம் வந்து எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்வேன் வேண்டாம் அங்கே எக்கனாமிக் கிளாஸ் போட்டால் போதும் அந்த காசு எங்கிட்ட கொடுத்துருங்க நான் கொஞ்சம் ஷாப்பிங் நிறையா பண்ணுறேன்னே நோ 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 ஃபஸ்ட் க்ளாஸ் கொடுப்பேன் இல்லைன்னா பிஸ்னஸ் கிளாஸ் நோ எக்கனாமிக் கிளாஸ் நீ சௌரியமாக போகணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அவர் ரொம்ப என் மேலே ரொம்ப அக்கறை செலுத்துவார் எனக்கு ஏதாவது வேணும் இப்போ நான் இங்கே ஊருக்கு வந்திருக்கேன் நான் பார்த்துட்டு சொல்லுவேன் இங்கே ஒரு டைமண்ட் நெக்லஸ் வந்திருக்கு நான் வாங்கட்டுமா அப்படின்னு சொல்லுவேன் சரி ஓகே நான் வாங்கிட்டு தான் அதை சொல்லுவேன் அது வேற விஷயம் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சொல்லுவேன் ஒரு பேங்கிள் கூட பார்த்தங்க டைமண்ட்ல ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நீங்கள் திட்டுவீங்களேன்னு பந்தேனே வாங்கியிருக்கலாமே அப்படின்னாரு ஆட பாவமே வாங்க அவன் போயிட்டேன் அந்த மாதிரி என் மேலே ரொம்ப ரொம்ப அன்பு நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு எந்த இடத்த கூட்டிகிட்டு போகிறாருந்தாலும் ரொம்ப ராயலா என்ன கூட்டிகிட்டு போவார் ரொம்ப ஹையாக கூட்டிகிட்டு போறார் வீட்டில் என்ன சாமான் வாங்கினாலும் ஹையாக தான் வாங்குவார் அந்த மாதிரி அந்த ஒரு ரொம்ப ஸ்டிஞ்சி கிடையாது அவர் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர் அவர் எது எனக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பாரு ஏதாவது ஒன்று இது வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் ஒன்று வாங்கினா ஒன்று எதுக்கு வாங்குற அஞ்சு வாங்கிக்கோ ஒரு சிறு ஒரு நாலஞ்சு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார் ஸோ இஸ் வெரி லவ்விங் பர்சன் ஃபார் மீ சகோதரி என்னுடைய உயிர் என் தங்கச்சி என்னுடைய உயிர் என்னுடைய ஷேடோ அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பையனு பொண்ணு சின்ன வயசுலேருந்தே நானும் வளர்த்தேன் அவங்க ரெண்டு பேரையும் இப்போ அந்த பேர பிள்ளைங்களையும் நான் அன்பாக இருக்கேன் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவங்க தான் என்னுடைய உயிரே எனக்கு எனக்கு என் மேலே உயிரே வச்சுருக்கேன் என் தம்பி இருக்கான் எங்கள் குடும்பம் ரொம்ப பாசமான ஒரு ஃபேமிலி ஆக்சுவலி எங்கள் அண்ணாவும் ரொம்ப பாசமானவர் ஆனால் இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா தவறிட்டார் என் மேலே ரொம்ப உயிர் எங்கள் அண்ணனுக்கு இப்போ ரெண்டு வருஷம் தவறிட்டார் அது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது மற்றபடி நாங்கள் எல்லோரும் ரொம்ப லவ்விங் பீப்புள் இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட் இந்த ஊருக்கு வந்த பிறகு நான் பார்க்கணுன்னு நினச்ச ஒரு முப்பது பேர் என் லிஸ்ட்டில் இருந்தாங்க இப்போ அறுபது பேர் என் லிஸ்ட்டில் வந்தாச்சு எல்லாரையும் நான் பார்த்துட்டேன் என்னோடய ஆசை எல்லாமே நிறைவேறிடுச்சு எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அந்த எஸ்பெஷலி கூட ரொம்ப நாள் அவங்க கூட இருந்து அவங்களோடயே இருந்து சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஸோ நவு ஐ ரெடி டு கோ டு யுஎஸ்ஏ அதுக்கு முன்னாடி இந்த பேட்டியை நான் கொடுக்குறேன் ஆக்சுவலி இது ஒரு பெரிய ஒரு கோல் என்னுடைய மைண்டில் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இந்த வாட்டி நான் சென்னை வந்தால் வயதான என்னை விட வயதானவர்கள் ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு எல்லாருடைய காலடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோள் அதுதான் என்னுடைய ஆசை அதன் பிரகாரம் ஒவ்வொருத்தர் காலிலையும் விழுந்து நான் நமஸ்காரம் இருக்கேன் அது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது நான் இப்போ சொன்னவங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லோருடைய காலிலேயும் விழுந்து நமஸ்காரம் வாங்கிட்டேன் அது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய மெயின் அதுவும் இல்லாமல் நாற்பது வருஷமாக நான் யாரை பார்க்கலையோ அவங்களெல்லாம் பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை அவங்களையும் பார்த்துட்டேன் என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் நான் ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தேன் ஏன்னா என்னால் அடிக்கடி வர முடியல அவங்களையும் பார்த்துட்டேன் ஸோ ஐ எம் ஃபுல்ஃபில் ஹாப்பி 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 இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்னை நினச்சி எனக்கு வாழ்த்து சொன்னேன் என் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்புகளை வணக்கம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் ஓகேயா Bye!